வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுடன் நான் நிரோஷன். சவுதி அரேபியாவில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடக்க திட்டமிடப்பட்டுள்ள உலக பாதுகாப்பு கண்காட்சி 2024 நெருங்கி வருவதால் பலவிதமான அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னர் சல்மானின் அனுசரணையின் கீழ் இந்த கண்காட்சி அதி உயர் இராணுவ தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்த போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விமானம், அவற்றில் பொருத்தப்படும் ஆயுதங்கள் மற்றும் தரை இராணுவ சாதனங்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளன என்று சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பகுதியில் மிஷன் விமானங்கள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் பலவித விமானங்களில் பொருத்தப்படும் ஆயுதங்கள், இராணுவ சாதனங்களின் சமீபகால பதிப்புகள் உட்பட பலதரப்பட்ட சாதனங்களை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனங்களின் பங்கேற்பாளர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வான்வழி மற்றும் விமான காட்சிகள் எதிர்காலத்திற்கான பல இராணுவ நடவடிக்கைகளின் திறன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை காட்டும் வகையில் அமையும் என்று கூறப்படுகிறது. இராணுவ நடவடிக்கைகள் காலத்திற்கு காலம் மாறி வருகிறது. இப்போது போர் முனைகளில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற கப்பல்கள் பயன்படுத்தப்படும் அளவில் 10 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்டதில்லை. அதே போன்ற வருங்கால மாற்றங்களை இந்த கண்காட்சியில் பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. வருங்காலத்தில் பெரிய அளவில் தானியங்கி இராணுவ சாதனங்களின் பயன்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வின் சிறப்பம்சங்களில் ஒன்று ரோயல் சவுடி விமானப்படையின் சவுடி பருந்துகள் என்ற பெயரில் அழைக்கப்படும் விமான சாகச குழுவின் தலைமையில் தினசரி சாகச விமான பறத்தல் காட்சிகள். கூடுதலாக சீன தேசிய விமான சாகச பிரிவு பாஜி குழுவின் பைலட்டிங் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் பறத்தல்களும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் கலந்து கொள்ள உள்ள விமான ரகங்களில் பிரேசில், ஐக்கிய அரபு அமீரக கூட்டு தயாரிப்பு விமானமான கலிடஸ் B-250 இலக்கு தாக்குதல் விமானமும் கலந்து கொள்கிறது. இது ஒரு புதிய தயாரிப்பு. இதுவரை 2 மாதிரி விமானங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன. கலிடஸ் B-250 விமானம் கண்காட்சியொன்றில் கலந்து கொள்வது இதுவே முதல் தடவை. கண்காட்சியில் கலந்து கொள்ளவுள்ள வேறு விமான ரகங்கள் ஐரோப்பிய தயாரிப்பு ஜூரோ ஃபைட்டர் டைபூன், டால்சல் ரஃபால்சி மற்றும் அமெரிக்க தயாரிப்பு F-15 உட்பட பல்வேறு போர் விமானங்கள் வான்காட்சிகளிலும் கண்காட்சி நிகழ்விலும் அடங்கும். பாகிஸ்தான் விமானப்படை 3 JF Thunder பல் செயற்பாட்டு போர் விமானங்களுடன் கலந்து கொள்கிறது. மேலும் பல நாடுகளின் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு ரக ஆளற்ற விமானங்களும் கலந்து கொள்ளவுள்ளன. நெலிகான காட்சி பகுதியில் 50-க்கும் மேற்பட்ட நெலிகான இறக்கைகள் மற்றும் சுழல் இறக்கைகளை கொண்டு இராணுவ மற்றும் சிவிலியன் விமானங்கள் கலந்து கொள்கின்றன. செஸ்னா கேரவன், போயிங் சினூக், ஏர்பஸ் A320, A321 மற்றும் கூகர் ஹெலிகாப்டர், சீஹாக் மற்றும் பிளாக்ஹாக் ஹெலிகாப்டர்கள் ஆகியவை மிக நெருக்கமாக பார்க்கலாம். குறிப்பிடத்தக்க விதத்தில் வோலோஹாப்டர், விமான டாக்ஸி போன்ற அதிநவீன மின்சார விமானங்களும் மதிப்பாய்வுக்கு கிடைக்கும். வான்வழி காட்சிகள் தவிர நிகழ்ச்சியில் தினசரி தரை இராணுவ சாதனங்கள் மற்றும் வாகனங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளும் இடம்பெறும். இந்த கண்காட்சியில் சவுதி அரேபிய இராணுவ தொழில்துறையின் ஒபயா மற்றும் ஸ்ட்ராம் 2 காலாட்படை போர் வாகனங்கள் முதல் தடவையாக கலந்து கொள்ள உள்ளன. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தால் முடிந்தால் அவசியம் பார்க்க வேண்டிய கண்காட்சி.